மேல்நிலை குடிநீர் தொட்டிகள். தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடு என்பது பழந்தமிழரின் பண்பாட்டு மொழி. என் மாவட்ட மக்கள் எதற்கும் தவித்துவிடவே கூடாது என்பதே பொன்னார் மொழி. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், நாம நீர்வேலி உலகிற்கு அவனலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என சிலப்பதிகாரம் அளித்த தமிழ் மழை போல் தன் சிறப்பதிகாரம் கொண்டு நீரளித்தார் பொன்னார். 40 வருடங்களுக்கு முன் முழு நேர மக்கள் பணியில் ஈடுபடத் தொடங்கிய மக்கள் தலைவர் பொன்னார் அவர்கள் அந்நாட்கள் முதற்கொண்டே குடிநீர் மேல்நிலை தொட்டிகள் அமைக்கப்பட்டாக வேண்டும் என வற்புறுத்திய வண்ணமே பரப்புரை நிகழ்த்தியவர் ஆவார். தான் பங்காற்றும் மிகச்சிறிய கூட்டங்கள் முதல் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் வரையிலும் என எல்லா நிலைகளிலும் குடிநீரின் நிலை உயர்த்த உரிமை குரல் கொடுப்பவர் பொன்னார் என்பதை எதிரிகள் கூட ஒப்புக்கொள்வார்கள். குமரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பிற மாவட்ட மக்கள் காசு கொடுத்து நீர் வாங்கி குடிப்பதையும் மாசடைந்த நீரை பருகும் நிலைக்கு தள்ளப்படுவதையும் ஆற்று நீர் வீணாக்கப்படுவதையும் மாற்றியாக வேண்டும் என்ற மனம் கொண்டவர் பொன்னார். அதே உறுதியான எண்ணங்களுடன் தன் மாவட்டம் முழுவதும் அவர் செயலாற்றியதன் விளைவாக இன்று கன்னியாகுமரி முழுவதும் மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு அதன் வாயிலாக லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் மக்களது வீடுகளுக்கு கிட்டி வருகிறது. அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்றவாறு 60,000 லிட்டர், 70,000 லிட்டர், 100,000 கொள்ளளவு கொண்ட தொட்டிகள் என தன் மாவட்டத்தின் தாகம் தீர்க்க உதவி உள்ளார் பொன்னார். குமரி மாவட்டத்தில் உள்ள மணற்பாங்கான பகுதிகள், குளங்கள் மற்றும் ஆற்று படுகைகளில் பொருத்தப்பட்டுள்ள போர் பம்புகள் வாயிலாக சுத்தமான நிலத்தடி நீர் கொண்டுவரப்பட்டு இந்த தொட்டிகளில் நிரப்பப்படுகிறது. அதே சமயத்தில் எதிர்கால சந்ததிகளுக்கு நிலத்தடி நீர் குறைந்துவிடக் கூடாது என்றுணர்ந்த பொன்னார் மிகவும் முன்னெச்சரிக்கையுடனும் சமயோசிதமாகவும் பல வருடங்களுக்கு முன்பாகவே ராஜாக்காமங்கலம் அருகே தடுப்பணை ஒன்றினையும் தன் மாவட்ட மக்களுக்காக கட்டித்தந்து விட்டார். இந்த தடுப்பணை எவ்வகையில் அமைந்திட வேண்டும் என்பதை அறிய அன்றைய ஆந்திர பிரதேசம் முழுவதும் ஆய்வு பயணம் மேற்கொண்ட பொன்னார் பல்வேறு அறிஞர்களுடன் அமர்ந்து விவாதித்தார். குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக குமரி மாவட்டத்தில் தடுப்பணை ஒன்று அமைந்திட செயலாற்றிய ஒரே தலைவர் நமது பேரன்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினரும் மத்திய அமைச்சருமான மக்கள் தலைவர் பொன்னார் மட்டுமே என்பதுதான் உண்மை என்பர்களே. இன்று கன்னியாகுமரியில் உள்ள ஓட்டல்கள், தங்கும் விடுதிகள், சுற்றுலா மையங்கள், பணிமனைகள், கடைகள், வீடுகள் என எல்லாவற்றிற்கும் குடிநீர் கிடைத்துக் கொண்டே இருப்பதற்கு காரணம் பொன்னார். அன்று முதல் இன்று வரை மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு அதற்காகவே தீவிர சிந்தனையுடன் செயலாற்றி வரும் ஒரே தலைவர் பொன்னார் மட்டுமே. கன்னியாகுமரி மண்ணின் மீது தீரா காதல் கொண்ட ஒரு மனிதரால் மட்டுமே இது சாத்தியப்படும். அவர்தான் மக்கள் தலைவர் என தமிழக மக்களாலும் குமரிவாழ் மக்களாலும் கொண்டாடப்படுகின்ற கன்னியாகுமரியின் நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர் மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன். அவரது சின்னம் தாமரை, அவரது சின்னம் தாமரை, அவரது சின்னம் தாமரை, தாமரை, தாமரை.